ஹாய் எவ்ரிவான். ஸோ நானும் என்னுடைய தங்கச்சும் இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோடு பார்த்தேன்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட சப்போர்ட் எல்லாமே எங்களோட ஃபேமிலி சப்போர்ட் ஓவியாவுக்கு தான். ஏன்னா ஓவியா தான் ரொம்ப நேச்சுரலாக அவங்க ஆக்டிங் பண்ணாமல் அவங்களோட கேரக்டரை வர வச்சுது அவங்க ஓவியா மட்டும்தான் அந்த பிக் பாஸ் வீட்டில். மிச்சம் எல்லாருமே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க போனால் அவங்க சொல்றாங்க ஓவியாவை ஆக்டிங் பண்ற ஆக்டிங் பண்றான்னு, கண்டிப்பாக கிடையாது. ஆக்டிங் பண்றவங்க ஒரு அவர் நடிக்கலாம், ஒரு நாள், ரெண்டு நாள், ஒரு வாரம் நடிக்கலாம், தொடர்ந்து 3-4 வீக்ஸ் நடிக்க முடியாது. லாஸ்ட் வீக் அவங்க நல்லா ஆக்டிங் பண்ணாங்க, யாரு, நமிதா, காயத்ரி எல்லாம். இந்த வீக் அவங்க ஆக்டிங் பண்ணல, ட்ரூ கேரக்டர் வெளியே வந்துச்சு. ஏன்னா ஓவியாக்கு அவ்வளவு ஓட் கேட்டுச்சு, மக்களோட சப்போர்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால இவங்களால பொறுக்க முடியல. எப்படின்னா இதை வெளியே அமைச்சிடலாம், நிறைய பிளான் எக்கச்சக்க பிளான் இன்வெர்ட் பண்ணினே இருக்கிறாங்க. அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகும் அவங்களுக்கு தெரியல. கண்டிப்பா பாத்துக்கிற ஜனங்களுக்கும் நம்மளுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கேட்டவங்க. அப்புறம் காயத்ரி சொன்னாங்க எங்களை வந்து தப்பா காட்டுறாங்க, இது வந்து கேமரா வந்து நடிக்கல, சீரியல் இல்ல, கட் பண்ணி ஷார்ட் பிரேக் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு லைவா ஷோ போயின்னு இருக்கு. நம்ம பாத்துக்கோ யார் தப்பு யார் கேட்டது நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதனால இவங்க இவ்வளவு பண்ணிருக்காங்க. இப்ப நம்மள அழ வச்சுட்டாங்க, இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஓவியா ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. தூங்க விடாத மனுஷன் ரோதனை பண்ணது ரொம்ப ஒரு வர்ஸ்டான கேரக்டர், அது அவங்க தான் வர்ஸ்டான கேரக்டர். இல்லனா நம்ம அந்த சேரின் வார்த்தை யூஸ் பண்ணதுக்கே ஜனங்க ரொம்ப பயங்கரமா இதாயிட்டு இருக்காங்க. அதே திருப்பி திருப்பி அவங்களே சொல்லி அவங்கள தூங்க விடாத பண்ணி இரிட்டேட் பண்ணி இந்த மாதிரி என்னது யார் வின்னா. ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் உங்க ட்ரூ கேரக்டர் நீங்க வெளியே காமிங்கன்னா கோவத்தான் உங்க கேரக்டர். அதுதான் உங்களுக்கு கம்மி பண்ணிக்கிறேன், நான் கம்மி பண்ணிக்கிறேன்னு கமலஹாசன் கிட்ட சொல்றீங்க. ஒரு சான்ஸ், ஒரு பிட்டு கூட நீங்க கம்மி பண்ணல, ஜாஸ்தியானே வந்து இருக்கு. அங்க நீங்க குடுக்கறது இங்க நாங்க குடுக்கறது. ஜூலிய வளர்த்துவங்க சூப்பர், பயங்கரமா வளர்த்துக்கிறீங்க. பின்னாடி பேசு, பின்னாடி பேசு, பேசு, பேசு சொல்லிக்கிறேன். ஜூலிய பத்தி ஜூலிமா, நீ இருக்கிற பாருமா, படுக்கி அவ்வளோம்மா, சும்மா இந்த நாட்டக்கெல்லாம் பண்ணாதம்மா, நான் நல்லவன் நல்லவன்னு உன்னுடைய கேரக்டர் அப்படியே வெளியே தெரியுது, பட்ட பகுல்ல தெரியுது, வெளிச்சமா தெரியுது, பச்சை போய் கறி. நீ உடனடியா வெளியே வந்து எங்க வீடியோ நீ பாக்குற, அதை பார்த்து நீ ரசிக்கிற, ரசிச்சு நல்லா உன் அப்பா அம்மா கால விழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா, அப்பதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பக்கெட் வேலை நீ பிடிக்க முடியும். நாளைக்கு காயத்ரி நமிதா போய் ஜெட்டில இருந்து துணி விரிக்க கசக்கி போடுமா, கரெக்டா இருக்கு. நீதாமா கரெக்ட் சிங்சாமா, உன்ன போய் ஜல்லிக்கட்டு தெரியல. அது சொல்லக்கூடாது, அதுதான் அவங்க எல்லாருமே எல்லாருமே அவ்வளவுதான். சோ இந்த வீடு நாங்க இந்த வீடியோ மெயினா பண்றது ஓவியா கொசரமே தான். ஓவியா, வி ஆல் சப்போர்ட் யூ, டெஃபினெட்லி நீங்க தான் இந்த கேம் வின் பண்ண போறீங்க. அவங்க சொல்ற மாதிரி நீங்க தான் கண்டிப்பா கண்டிப்பா. சோ டேக் கேர் அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங், கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்குவீங்க. ஓவியா, வி லவ் யூ, பாய் பாய்.